வீரமும் தானமும் கொண்ட கவசம் பாருங்கே. மண்ணில் ஆயிரம் மாயம் செய்யும் மாயாவாயிங்கே. விண்ணில் மண்ணில் உந்தன் ஊர்வலம், கண்ணில் மின்னல் பூக்கள் பூவலம். நன்மை எங்கே அங்கே நீயடா, நல்லோ எல்லோ போற்றும் பேரடா. என்னாலும் சந்தோஷம் உன்னாலே இந்த பூமி காணும். மாயா மச்சிந்திரா, மாற்றங்கள் நீ கொண்டா. காளிங்கன் நிவேதாவை கடத்துவதற்காக அவளை பின்தொடர்கிறான். நிவேதா ஜிங்களன் கைரேகை பார்க்கும் கூட்டத்தில் கலந்துவிட செய்வதறியாது தவிக்கும் காளிங்கன் சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கிறான். அப்போது செல்போன் வர நிவேதா கூட்டத்திலிருந்து விலகுகிறாள். காளிங்கன் அவளை பின்தொடர்ந்து கடத்த முயல சங்கிலியின் பைத்தியக்காரத்தனத்தால் அது முடியாமல் போகிறது. அன்று இரவு நிவேதா உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது காளிங்கன் மந்திரப்பொடியின் மூலம் நிவேதாவை தன் வசப்படுத்தி மாரகனின் மாளிகைக்கு அழைத்துச் செல்கிறான். மாரகன் காளிங்கனிடம் மாயா நிவேதாவை காப்பாற்றா வண்ணம் காரியங்கள் செய்ய சொல்லி கட்டளையிடுகிறான். நிவேதாவை காணாமல் தேடிச் செல்லும் சுயம்பு ஓரிடத்தில் நிவேதா அழுது கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்து போகிறான். அவளை நெருங்கி ஆதரவாய் தொட நிவேதா சுயம்பு தன்னை கெடுத்து விட்டதாக அலறுகிறாள். ஊர் மக்கள் கூடி சுயம்புவை குற்றவாளியாக்கி மரத்தில் கட்டி போட காளிங்கனின் சூழ்ச்சியை அறிந்து கொள்கிறான் சுயம்பு. மாரகன் நிவேதாவின் மயக்கத்தை தெளிவித்து அவளை மணந்து கொள்ளப் போவதாக சொல்ல நிவேதா அதிர்ந்து போகிறாள். எங்க போனாங்க? டேய் இருக்கா, நம்ம ஜிங்கல ஊர்லயும் இல்ல சித்திரமலை காட்டுலயும் இல்லடா. இப்ப என்னடா பண்றது? அதான்டா எனக்கும் ஒண்ணும் புரியல. டேய் இருக்கா, அந்த மாதிரி நிஜமாவே நடந்திருக்குமாடா? எப்படிடா? நாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதுதான் குஞ்சரமா வந்து நிவேதாவை காணோம்னு சொல்லிச்சு. கொஞ்ச நேரத்துல சுயமும் நிவேதாவை கெடுத்துட்டான்றாங்க. எல்லாமே ஒரே மாயமா இருக்குடா. ஒருவேளை ஜிங்களன் தான் அப்படி பண்ணிருப்பாரோ? ஏய் புரியாம உளறாத. அது சுயம்பு வர வைக்கிறதுக்காக தான் அப்படி செஞ்சாரு. இப்பதான் அவன் மாயாவை மாறிட்டானே, அப்புறம் எதுக்கு அப்படி பண்ணணும்? இதுல ஏதோ இருக்குடா. அந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா? நம்ம சுயம்பு ரொம்ப நல்ல பையன்டா. அந்த பொண்ணு பழகுறத பார்த்து எல்லாம் மீறிட்டானோ? இந்த பொண்ணுங்க சவகாசமே வேணாம்ப்பா. எப்ப காதலிப்பாங்க, எப்ப காலவாரி விடுவாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. ஆமாண்டா இருக்கா, இந்த பொண்ணுங்க சவகாசமே நமக்கு வேணாம்டா. அப்படினா பொண்ணுங்களை பத்தி நினைக்கிறதோட பேசுறதோட விட்டுறணும். ஆசைப்பட்டு பழகணும், அப்புறம் அவதிப்படுறதுக்கும் தயாரா இருக்கணும். டேய் இருக்கா, தெரியாம தான் கேக்குறேன். சுயம்புக்கு இப்படி நடந்ததுக்காக நாம காதலிக்கவே கூடாதுன்னா எப்படிறா? ஓஹோ, அப்படின்னா உனக்கு ஏதாவது சிக்கிடுச்சா? அந்த விஷயத்த மறைச்சுதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன் கிட்ட. ஏண்டா என் வயிற்றுல கலப்புறீங்க? இப்பதான் காட்டுல இருந்து ஊருக்குள்ள வந்திருக்கோம். என்னைக்காவது எங்கேயாவது எப்பயாவது நமக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் அடிச்சு நம்ம சைஸ்ல ஒரு பொண்ணு கிடைச்சதுன்னு வச்சுக்க, அப்பயாவது காதலிக்கலாமேன்னு ஒரு ஆசை. சரி சரி, நம்ம காதலை விடுங்க. அதுவும் நம்மள மாதிரி வளரவே மாட்டேங்குது. இப்ப கட்டி போட்டுருக்க சுயம்ப நாம காப்பாத்தி ஆகணும். டக்குனு மாயாவா மாதிரி தப்பிச்சிட வேண்டியதானே? புரியாம பேசாதடா. எல்லார் முன்னாடியும் சுயம்பு மாயாவா மாற மாட்டாப்ல. நாம தான் ஏதாவது உதவி செஞ்சாகணும். சரி வாங்க, நாம சுயம்பு இருக்கிற இடத்து போவோம். வாங்க. பெண்ணே, ஏ பெண்ணே, இதுதான் சரியான நேரம். இந்த மந்திரவாதி போதையில் இருக்கா? இவங்கிட்ட நைசா பேச்சு கொடுத்து எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்க வழி பார்க்கணும். பெண்ணே, என் கண்ணை முடிவு செய்து விட்டாயா? இந்த மாரகனின் மனைவியாவதற்கு சம்மதமா? நீங்க இவ்வளவு தூரம் விளக்கமா சொன்னதும் யோசிச்சு பார்த்தேன். ஒரு பவர்ஃபுல்லான மந்திரவாதியோட உயிரை காப்பாத்துறத எனக்கு கிடைச்ச பெருமையா நினைக்கிறேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல
எனக்கு சம்மதம். பலே மாரகா பலே, புத்திசாலியான பெண்ணை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நீயே எனக்கு கட்டுப்பட்டு பிறகு இந்த கை கட்டுகள் எதற்கு? அவிழ்த்து விடுகிறேன். உங்களை பார்த்து பேட்டி எடுத்து பத்திரிகையில எழுதணும் தான் இந்த ஊருக்கே வந்த. பேட்டி பேட்டி எழுது எழுது. எனக்கு மனைவியான பிறகு நம் வாழ்க்கை வரலாற்றை பத்திரிகையில் எழுதி போடு, எல்லாரும் படித்து ரசிக்கட்டும், தெரிந்து கொள்ளட்டும். இதான் உங்க வீடா? பார்க்கவே பயங்கரமா இருக்கு. இதோ பார் பெண்ணே. என் பேர் நிவேதா. நிவேதா, மூன்றெழுத்து, அதுவும் பொருந்தி வருகிறது. நிவேதா, மாரகனின் மனம் கவர்ந்த மஞ்சள் நிலவே, இந்த இடத்தை பார்த்து பயந்து விடாதே. இது என் பூஜை அறை, மந்திர காரியங்களுக்கு மட்டும் பயன்படுத்துவர். பயங்கரமாகத்தான் இருக்கும். நான் அதை நினைச்சேன். நம் திருமணத்துக்கு பிறகு நாம் வசிக்க போகும் இடத்தை உனக்கு காட்டப் போகிறேன். நீ தேவலோகத்தை பார்த்திருந்தால் அதை சாதாரணமாக நினைப்பாய். என் மாளிகையை பார்த்த பிறகு அந்த இடத்தை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்கு கூட்டிட்டு போறீங்களா? சற்று பொறு சற்று பொறு. இன்றிரவு மூன்றாம் ஜாமம், நமது கல்யாணம் முடியட்டும். அதன் பிறகு அந்த மாளிகையின் ராணியாக உன்னை அழைத்து போகிறேன். இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம். உங்களை மாதிரி மந்திரவாதிங்க சாமர்த்தியமா பேசி காரியம் முடிச்சதும் நாயாவோ பூனையாவோ மாத்தி அடிமையா வச்சுக்குவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நிவேதா, என்ன நம்பு, இந்த மாரகன் அப்பேற்பட்ட ஆள் இல்லை. முதல் முறையாக ஒரு பெண்ணிடம், அதுவும் உன்னிடம் என் மனம் திறந்து சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் 1000 ஆண்டுகள் வாழும் சக்தி எனக்கு கிடைக்கப் போகிறது. என்னை மணந்து கொண்டால் நீயும் 1000 ஆண்டுகள் வாழலாம். என் உயிரை காப்பாற்றப் போகிறவள் என்பதால் இந்த ரகசியத்தை உன்னிடம் சொல்கிறேன். நிவேதா, இப்போதாவது என்னை மணந்து கொள்ள மனப்பூர்வ சம்மதம் தானே? நான் தான் அப்பவே சொன்னேனே, உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு மனப்பூர்வ சம்மதம். ஆஹா, இந்த மாரகனின் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் இப்போது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன். இல்ல, மந்திரவாதிங்கெல்லாம் 7 கடல் 7 மலை தாண்டி பயங்கரமான ஒரு தீவுல, யாரும் நெருங்க முடியாத ஒரு இடத்துல தங்க கூண்டுக்குள்ள இருக்கிற கிளியிலதான் அவங்க உயிரை வச்சிருப்பாங்களா? அது மாதிரி உங்க உயிர் எந்த இடத்துல இருக்கு? பெண்களிடம் ராஜ்யத்தை கூட ஒப்படைக்கலாம், ஆனால் ரகசியத்தை மட்டும் ஒப்படைக்கவே கூடாது. என் உயிர் இருக்கும் இடம் பரம ரகசியம். நீ எனக்கு மனைவியான பிறகு மஞ்சத்தில் அதை சொல்கிறேன். முட்டாள் பெண்ணே, மாரகனின் மாளிகையில் சுவர்களுக்கும் கண் உண்டு என்பதை மறந்து விடாதே. இன்னொரு முறை தப்பிக்க முயற்சித்தால் இரக்கம் காட்ட மாட்டேன். ஜாக்கிரதை. ஆஹா!